வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி செஷனில் இசி த்ரீ ஃபோர் நைன் ஒன் கம்யூனிகேஷன் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாரி இது ரொம்ப லேட்டாக நான் இப்போ கொடுக்குறேன் பட் இது ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இசி த்ரீ ஃபோர் நைன் ஒன் வந்து செகண்ட் இயர் இசியோட ஃபோர்த் செமஸ்டர் பேப்பர் இது ஆக்சுவலி ரெகுலேஷன் டுவெண்ட்டி ஒனில் உங்களுக்கு ரெகுலேஷன் செவன்டீனோட ரெண்டு சப்ஜெக்டை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தியரியும் ரிமைனிங் த்ரீ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷனோட பேப்பரும் வருது ஸோ இதை வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி கொஷின் பேப்பர்ஸ்க்கு மேலே நான் ரிவைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுக்குறேன் இதை நீங்கள் படிச்சிங்க கண்டிப்பாக இதை படித்தீங்கன்னாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணுறக்கு மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் மற்றவங்கள எல்லாமே படிக்கிறது நல்லது ஸோ யூனிட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிடியூட் மாடுலேஷனோட டெரிவேஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அதே மாதிரி பவர் ரிலேஷன் ஆஃப் ஏஎம் படிச்சுக்கோங்க தேர்ட் கொஷின் வந்து டிஎஸ்பியோட ஜென்ரேஷன் டைப்பில் ஏதோ ஒன்று படிச்சுக்கோங்க ஸோ அவன் சம்டைம்ஸ் பர்டிகுலராக கேட்பாங்க இல்லைனா எனி ஒன் மெத்தடுன்னு கேட்பாங்க ஸோ ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் எஃப்எம்மோட டெரிவேஷன் படிச்சுக்கோங்க எஸ்எஸ்பி ஜென்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் ஃபேஸ் ஷிஃப்ட் மெத்தடுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க சூப்பர் ஹெட்டோட ரிசீவர் ரிப்பீட்டட் கொஷின் அதே மாதிரி கம்பேரிசன் ஆஃப் ஏஎம்எஃப்எம் பிஎம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு சிக்ஸ் மார்க்ஸ்க்கு அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஏஎம் பேஸ்டு தான் கேட்குறாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க செகண்ட் நான் ஹைலைட் பண்ணல பட் இது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரிஎம்ஃபசிஸ் டிஎம்ஃபிஸ் படிச்சுக்கோங்க சாம்பிளிங் தீரம் வித் ப்ரூஃப் படிச்சுக்கோங்க குவான்டைசேஷன் டைப்ஸ் படிச்சுக்கோங்க அதே மாதிரி குவான்டைசேஷனோட டெரிவேஷன் அந்த எஸ்என்ஆர் டெரிவேஷன் ஒன்று இருக்கும் அதை படிச்சுக்கோங்க மாதிரி பல்ஸ் கோட் மாடுலேஷனோட ஜென்ரல் டெரிவேஷன் தட் இஸ் டெரிவேஷன் இல்லாமல் இது வந்து தேர்ட் யூனிட்லேயே ரிப்பீட் ஆகுது ஸோ அதுவும் வேறு இது வேறு பிசிஎம் இதில் கேட்டாங்க அப்படின்னா பல்ஸ் கோட் மாடுலேஷனோட பிளாக் டைக்ராமோடய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதே மாதிரி டைம் டிவிஷன் மல்டிபிளெக்ஸிங்கும் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் கம்பேரிசன் கேட்கலாம் அல்லது டெரிவேஷனே கேட்கலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து சாம்பிளிங் தீரம் பேஸ்டாக இருக்கலாம் ஸோ பார்ட் பி அது யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாடுலேஷன் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா டிபிசிஎம் இங்கே தான் நாய்ஸ் கன்சிட்ரேஷன் பிசிஎம் வருது ஸோ இங்கே இந்த டெரிவேஷன் எஸ்என்ஆர் டெரிவேஷன் வரும் அங்கே பிளாக் டைக்ராம் வரும் ஸோ தேர்ட் யூனிட்டில் நீங்கள் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா லீனியர் பிளாக் கோர்ஸ் அல்லது கன்வெல்யூஷன் கோட்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயுமே இருக்குது இதை நான் வந்து என் சேனலில் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸாகவும் போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் கோத்ரூ பண்ணாவே ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் அதை ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ யூனிட் த்ரீயில் கண்டிப்பாக இந்த க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை படிச்சுக்கோங்க யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்கே பிபிஎஸ்கே கியூபிஎஸ்கே கியூஏஎம் ஜென்ரேஷனும் டிடக்ஷனும் சொல்லியிருக்காங்க அதோட டெரிவேஷன் பிடரர் ரேட் டெரிவேஷனும் சொல்லியிருக்காங்க இஸ் எஸ்என்ஆர்னு சொல்லலாம் ஸோ இதை நீங்கள் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்கே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அதே மாதிரி பிபிஎஸ்கேயில் பார்த்திங்கன்னா பிட்டரர் ரேட்டில் ரொம்ப கேட்குறாங்க கியூபிஎஸ்கேவும் கியூஏஎம்மும் ஜென்ரேஷனில் கேட்குறாங்க அதே மாதிரி டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா பெட்டரரி டெரிவேஷனில் பார்த்தீங்கன்னா கியூஏஎம் தவிர்த்துட்டு படிங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற மூணு டெரிவேஷனையும் படிச்சுக்கோங்க இந்த சிங்க்ரனைசேஷன் அண்ட் கேரியர் ரெக்குவரி ஒரு மூணு கொஷின் பேப்பர்லேயாவது அது ரிப்பீட்டடாக நான் பார்த்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சிங்க்ரனைசேஷன் அண்ட் கேரியர் ரிவர்ஸில் போங்க இந்த யூனிட் மட்டும் சிங்க்ரனைசேஷன் கேரியர் ரெக்வரி படிச்சுட்டு மீதி டெரிவேஷன் எல்லாம் படிச்சுருங்க யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் கவர் ஆகுது பட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் ஆப்டிமம் சிக்னல் டிடக்ஷன் இன் நாய்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு அதை படிச்சுக்கோங்க அதே மாதிரி லைன் கோடிங் டெக்னிக்ஸு டிஃப்ரெண்ட் லைன் கோடிங் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கும் அதுதான் வந்து கொஹரன் கம்யூனிகேஷன் வித் வேர்ஃபார்ம் சிலபஸோட மேட்ச் பண்ணுறது அதே மாதிரி இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபெரன்ஸ் ஃபார் ஜீரோ ஐஎஸ்ஐ இது ரிப்பீட்டட் கொஸினுங்க இந்த லாஸ்ட் ரெண்டு த்ரீ அண்ட் ஃபோர் கண்டிப்பாக படிச்சுட்டு போய்க்கோங்க இது ரெண்டில் ஏதோ ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆப்டிமம் டீ மாடலேஷன் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல்ஸுங்கிற டைட்டிலில் நைக்கோ ஸ்டெபிலிட்டி ஃபார் ஜீரோ க்ரைட்டீரியன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதே ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு கண்டிப்பாக ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஸோ ப்ராப்ளம்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிட் ஒனில் யூனிட் த்ரீலேயும் ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பேஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸாவது எடுத்து பாஸ் பண்ண முடியும்